வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சரின் இலவச வீடு வழங்கும் திட்டத்தில் 2021 ஒரு முக்கியமான அறிவிப்பை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாரு. தமிழகம் முழுவதும் இலவச வீடு திட்டம் 2021 அப்ளை செய்வது எப்படி, அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்து நேற்று கொடுத்துருக்கிறாரு. இந்த துறையினுடைய வீட்டு வசதித்துறை அமைச்சரும் ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பசுமை வீடு திட்டத்திற்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு குட் நியூஸ் வழியாக இருக்குது. தமிழகம் முழுவதும் வீடுகளின் வரைபடத்திற்கு 60 நாட்களில் அனுமதி வழங்கப்படும் என வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு முத்துசாமி அவர்கள் உறுதியளித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள தாளமுத்து நடராஜன் மாளிகையில் சென்னை பெருநகர மேம்பாட்டு ஆணையம் அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்ட வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி அவர்கள் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து, சிஎம்டிஏவிற்கு போதுமான அளவிற்கு பணியாளர்கள் வராத காரணத்தினாலும் ஊழியர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இதனால் தற்போது உள்ள ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகரித்து உள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவது மூலம் ஊழியர்களுக்கு உரிய பணிச்சுமை குறையும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அது மட்டும் இல்லாமல் சிஎம்டிஏவை அணுகும் மக்கள் யாராக இருந்தாலும் கட்டிடத்தின் வரைபடம் இருந்தால் சட்டத்திற்கு உட்பட்டு அவர்களுக்கு 60 நாட்களில் அனுமதி வழங்க வேண்டும் என முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதிலிருந்து என்ன தெரியுது மக்களே, நீங்கள் வந்து பசுமை வீடு இல்லைனா தொகுப்பு வீடு எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதாவது அப்ளை பண்ணி வரைபடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 60 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு அனுமதி வழங்கப்படும், அதாவது 2 மாதத்திற்குள்ளே உங்களுக்கு அனுமதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதற்கு எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டீட்டெயில் இருக்குது, எவ்வளோ கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். கிராம பகுதியில் வாழும் வீடு இல்லாத ஏழை மக்கள், வறுமை கோட்டிற்கு கீழ் இருப்பவர்களுக்கு இந்த திட்டம் பொருந்தும். சூரிய சக்தியுடன் கூடிய வீடுகளை கட்டித்தருவாங்க. ஒரு வருடத்திற்கு 60,000 வீடுகள் கட்டுவதற்கு 1,260 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இந்த 2021-2022 60,000 வீடுகள் கட்டுவதற்கு 1,260 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. இதில் கட்டுமான பணிக்கு வந்து 210,000 ரூபாய், சூரிய மின்சக்தி விளக்குக்கு 30,000 ரூபாய், டோட்டலாக 240,000 ரூபாய் கொடுப்பாங்க. இதில் நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்னா 300 சதுரடி பரப்பளவு தான் கட்ட முடியும். இது வந்து பசுமை வீடு திட்டம், அதற்கு மேலே கட்ட முடியாது. இது யார் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு யார் முடிவு செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட அளவில் ஆட்சியர்கள் தான் கிராம ஊராட்சி வாரியாக கட்டப்பட வேண்டிய வீடுகளை முடிவு செய்வாங்க. அதாவது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் கிராம சபையில் ஒப்புதல் பெற்று, அதாவது இந்த மாதிரி நான் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கேன், எனக்கு நீங்கள் வீடு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிராம சபையில் கோரிக்கை வைத்து அதை ஒப்புதல் பெற்று அதன் மூலம் அவர்கள் தேர்வு செய்வாங்க. தேர்வு செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கிராம ஊராட்சிக்கு போய், அங்கே உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கிராம ஊராட்சிக்கு போய் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி அதற்கப்புறம் இது வந்து ஆட்சியருக்கு போகும். ஏன்னா ஆட்சியருக்கு வந்து எந்தெந்த கிராம, திருநெல்வேலின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கிற யார் யாருக்கு எவ்வளோ கஷ்டப்படுறவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி திருநெல்வேலி போகும். திருநெல்வேலி ஆட்சியருக்கு வந்து இப்போ தென்காசியில் இருக்க ஒரு ஆலங்குளத்தில் இருக்க ஒரு இடத்துக்கு தெரியாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷனில் அவங்களுக்கு யார் யாரும் தெரியாது. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற அலுவலர் இருப்பாங்கள்ல, அவங்க அதை வந்து தேர்வு பண்ணி உங்களுக்கு ப்ராசஸிங் பண்ணுவாங்க, அதை கலெக்டர் வந்து ஓகே பண்ணுவாங்க. இந்த முறையில் தான் இதற்கான அப்ளிகேஷன் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி உங்களுக்கு வந்து வழங்கப்படும். இப்போ முதலமைச்சர் இதற்கான ஒரு அதிரடி உத்தரவு, அதாவது 60 நாட்களுக்குள்ளே உங்களுடைய வீடுகளுக்கு அனுமதி அளிக்கப்படும், அதாவது வரைபடம் கொடுத்த நீங்கள் 60 நாட்களுக்குள்ளே, அதாவது இப்போ வீடு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல உங்களுடைய இடத்தினுடைய வரைபடம் கொடுக்கணும், இந்த பிளானில் தான் நான் கெட்ட போகிறேன் அப்படிங்கிற வரைபடம் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்து எல்லாம் ஓகே பண்ணி ஊராட்சி மன்றத்தில் ஒர்க் ஓகே பண்ணி கலெக்டர் எல்லாம் ஓகே பண்ணி ஒரு கொடுத்த 60 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு அனுமதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு அதிரடியான உத்தரவை வெளியிட்டிருக்கிறாரு. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.